பிரபல நடிகர் ஒருத்தருடைய வீட்டில் ஒரே நாளில் வந்து பார்த்தோன்னா இரண்டு தொடர்ந்து அடுத்தடுத்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதனால் பெரும் சோகத்தில் மூழ்கி போயிருக்காங்க அந்த நடிகருடைய குடும்பத்தினர். நடிகர் யார், அவங்களுடைய வீட்டில் யாருக்கு என்னாச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக திகழ்ந்துட்டிருப்பவர் போஸ் வெங்கட். நடிகர் மட்டுமில்லாமல் திரைப்பட இயக்குனர், திமுக தலைமை கழக பேச்சாளரும் ஆவார். 2003 மீடியாவிற்குள் நுழைந்து தற்போது வரை படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களை கலக்கிட்டிருக்காரு. வெள்ளித்திரையில் மட்டுமில்லாமல் தொலைக்காட்சிகளிலும் பல நாடகங்களில் நடிச்சிட்ருக்காரு. அதிலும் சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒளி சீரியலின் மூலம் இவர் மக்கள் மத்தியில் பிரபலமாகியிருந்தார். இந்த சீரியலில் போஸ் என்ற கதாபாத்திரத்தில் இவர் கலக்கியிருப்பார். இதன் மூலம்தான் இவருக்கு போஸ் வெங்கட் அப்படின்ற பெயரே வந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் இந்த சீரியல் மூலம் இவருக்கு சினிமாவில் பட வாய்ப்புகள் கிடைச்சது. பெரும்பாலும் படங்களில் குணச்சித்திர வேடங்களில் வில்லன் கதாபாத்திரங்களில் தான் நடித்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் போஸ் வெங்கட் குடும்பத்தில் அடுத்தடுத்து இரண்டு இறப்புகள் நேர்ந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. போஸ் வெங்கட்டின் சகோதரி வளர்மதி காலமாகியிருக்காங்க. இதனால் போஸ் வெங்கட் குடும்பத்தினர் பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தாங்க. இப்படி ஒரு நிலையில் வளர்மதி இறந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே அவரது சகோதரர் ரங்கநாதரும் இறந்துட்டார். இப்படி அடுத்தடுத்து குடும்பத்தில் இரண்டு இறப்புகளால் குடும்பம் பெரும் சோகத்தில் மூழ்கி போய் இருக்குது. போஸ் அவர்கள் 2020 வெளிவந்த கன்னிமாடம் என்ற படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமா உலகில் அடியெடுத்து வச்சிருக்கார். சென்னையில் ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கும் போது போஸ் வெங்கட் வாழ்க்கையில் நடந்த மற்றும் எதிர்கொண்ட உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த படத்தினுடைய கதை. இது முழுக்க முழுக்க போஸ் அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சாண்டிலியனின் கன்னிமாடம் என்ற சரித்திர நாவலிலிருந்து தான் இந்த படத்தின் தலைப்பு வைக்கப்பட்டது. ஸ்ரீராம் மற்றும் காயத்ரி இந்த படத்தின் மூலம் கதாநாயகன் கதாநாயகியாக அறிமுகமாகியிருந்தாங்க. இவர்களுடன் ஆடுகள முருகதாஸ், கஜராஜ், மலினா பிரின்சஸ், விஷ்ணு ராமசாமி, சூப்பர் ஹிட் சுப்பிரமணி உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. ரூபி ஃபிலிம் சார்பாக இந்த படத்தை ஹசீர் தயாரித்திருந்தார். அதே போல் ஹரிஷா இந்த படத்திற்கு இசையமைச்சும் இருந்தார். கன்னிமாடம் படத்தை தொடர்ந்து போஸ் வெங்கட் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க இருக்கார். 2024 தேர்தலை மையமாக வைத்து இந்த படம் உருவாகுது. இந்த திரைப்படத்தில் மு க ஸ்டாலின் மிசா காலகட்டத்தில் உள்ளாக்கப்பட்ட நெருக்கடிகளை மையமாக வைத்தும் ஒரு தலைவனாக மு க ஸ்டாலின் உருவான காரணமாக இருந்த நிகழ்வுகளையும் கொண்டு இந்த படமாக எடுக்கப்பட இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அவருடைய வீட்டில் இரண்டு இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தை கொடுத்துருக்கு. நம்முடைய சார்பாக இருந்தவர்களினுடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.